தமிழாரணி நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே நம்ம வீடுகள்ல மிக்சி கிரைண்டர் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமான ஆப்ஷன்கள் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிக்சி எப்படி பார்த்து வாங்கலாம், இந்த மிக்சியில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, எப்படி இது ஒர்க் ஆகுது, யார் இதை உருவாக்குனா, எப்படி இதை பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே பார்க்க போறோம். மிக்சி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா, புதுசா கல்யாணம் ஆகி போகக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம புதுசா ஒரு வீடு மாறும்போது நமக்கும் வாங்குறோம், நமக்கு தேவைப்படும் போதும் நம்ம இதை வாங்குறோம். அப்படிப்பட்ட இந்த மிக்சியை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு தெரியாம இருந்து வாங்காதீங்க. ஸோ இந்த வீடியோ முழுமையா பார்த்துட்டு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இது பயனுள்ளதா அமையும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஃபோவி தமிழ், என்னுடைய பெயர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்கிற வீடியோக்குள்ள போகலாம். இந்த மிக்சியை வந்து யார் உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1908 ஹெர்பர்ட் ஜான்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரால, அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியால உருவாக்கப்பட்டது தான் இந்த மிக்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இந்த மிக்சி இனிஷியல் ஸ்டேஜ்ல எதுக்காக எல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, கேக் மாவு இருக்கும் இல்லையா, ஃப்ளோர், அதை வந்து மிக்ஸ் பண்றதுக்கு, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரைண்ட் பண்றதுக்கு அதிக அளவுல பயன்படுத்திக்கிட்டு இருக்கும். சோ இல்ல, பல விதமான மாற்றங்கள் வந்ததுனாலதான் இன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது பயன்படுது. இந்த மிக்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே சீலிங் ஃபேன் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை இன்னும் நீங்க பாக்காம இருந்தீங்கன்னா ஐபட்டன்ல கொடுக்குறேன், அதை செக் பண்ணுங்க. எதுக்குடா இதை நீ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மிக்சியும் இந்த ஃபேனும் சிமிலரான ஒரு ஆப்ஷன் தான். ஃபேன் அப்படிங்கிறது டாப்ல சீலிங்ல சுத்துது, மிக்சி அப்படிங்கிறது பாட்டம்ல இருந்து சுத்துது. இதுதான் இதோட கான்செப்ட். இதுல அதே கான்செப்ட் தான் பயன்படுது. உள்ள இருக்கக்கூடிய காயில்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம சர்க்கியூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்விட்சை வந்து ஆன் பண்ணும் பொழுது அதிலிருந்து போகக்கூடிய குறிப்பிட்ட வாட்ச், அதாவது 230 வாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 230 வோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் மூலமா போயிட்டு உள்ள இருக்கக்கூடிய காயில் மூலமா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உள்ள இருக்கக்கூடிய அந்த மெக்கானிசம் வந்து பாத்தீங்கன்னா சுத்த ஆரம்பிக்கும். சோ இந்த கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மேல வந்து பாத்தீங்கன்னா வைப்பர் பிளேட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இது வந்து நம்மளால ஓவரால வியூ பண்ணக்கூடியது வந்து வைப்பர் பிளேட மட்டும்தான். இந்த வைப்பர் பிளேடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்ல கொடுத்துருப்பாங்க, சில இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளேட் டைப்ல மெட்டல்ல கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல எல்லாமே பிளாஸ்டிக்ல தான் வருது. இந்த வைப்பர் பிளேட் மேலதான் வந்து நம்ம மிக்ஸ் ஜார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த வந்து வைக்கிறோம். சோ வச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து கிளாம்ப் ஆயிக்கும். கிளாம்ப் ஆன உடனே வந்து நம்ம ஜஸ்ட் ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்ம இதுல டைரக்டா வந்து பவர் வந்து போகி அதுல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா சுத்த ஆரம்பிக்கும். இது டாப்ல இருக்கக்கூடிய கிளாம்ப் மூலமா சுத்தி அதுல இருக்கக்கூடிய ஏற்கனவே கிளாம்ப் ஆயிருக்கு பாத்தீங்களா, ஜாரும் மிக்சியில இருக்கக்கூடிய அந்த வைப்பர் பிளேடும் இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு சுத்ததுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெக்கானிசம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆகுது. ஒரு மிக்சி எப்படி வேலை செய்யும் அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். அடுத்ததா, ஒரு மிக்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த வந்து எப்படி பார்த்து வாங்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல நம்ம வந்து மிக கூர்மையா கவனிக்கணும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஃபங்க்ஷனாலிட்டிஸ், அதாவது ஒரு வாங்கக்கூடிய மிக்சி வந்து எந்த ஃபங்க்ஷனுக்காக நம்ம வாங்க போறோம். ஏதாவது கடை ஹோட்டல்ஸ் ஏதாவது வச்சிருப்பீங்க, வெறும் சட்னிக்கு மட்டுமே யூஸ் பண்ணுவீங்க, சில பேர் வந்து மாவரைக்கிறதுக்கு, சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது பவுடர் பண்றதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் பயன்படுத்துவீங்க. சோ அதனால என்ன ஃபங்க்ஷனுக்கு வாங்க போறோம், அதை வந்து எவ்வளவு நாள் ஒரே ஃபங்க்ஷனை வந்து ரெகுலராக பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப கூர்மையாக கவனித்து தெளிஞ்சு பார்த்து வாங்க வேண்டியது மிக முக்கியமான அவசியம். ஒரு மிக்சியை பொறுத்த வரைக்கும் அது வந்து என்ன பர்பஸில் வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து அதை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும், எதை வந்து ஈஸியாக வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு டாக்டிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஒரு மிக்சி அப்படின்னும் போது வந்து மிக முக்கியமானது வந்து மெயின்டெனன்ஸ் அப்படின்னு தாங்க சொன்னோம். ஏன்னா நம்ம சட்னி அரைக்கிறோம், பவுடர் பண்ண போகிறோம், இல்லை மாவு அரைக்க போகிறோம், இந்த மாதிரி பல வெரைட்டிஸ் யூஸ் ஆக போகிற மிஷின் அது. ஸோ அதனால் அதை வந்து பக்காவாக பார்த்து நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்றது மாதிரி இருக்கும். அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து எல்லை வந்து மிரர் பண்ணோம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், இப்படிதான் மிக்சி இருக்கும். சோ இந்த டைப்ல மிக்சி இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி தான் இருக்கும், அதை ஈஸியா தொடச்சு போட்டு போயினே இருக்கலாம், ஒன்றும் மெயின்டெனன்ஸ் தேவையில்ல. பட் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல நம்ம அலங்கார விதவிதமா வந்து ரூம்களை வந்து நம்ம மேனேஜ் போடுறோம். சோ மாடுலர் கிச்சன் வந்தாச்சு, இந்த மாதிரியான கிச்சன் இந்த மாதிரியான எஸ்பெஷலா வந்து உருவாக்கப்படுறதுனால மிக்சியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோடைய ஆர்பிஎம் போக, அதோடைய வாட்ஸ் எல்லாத்தையும் போக,
எப்படி டிசைனா இருக்கு, அது எப்படி வச்சு நம்ம ரூமுக்கு எப்படி ஃபிக்ஸ் ஆகும் அப்படிங்கறத செக் பண்றாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கக்கூடிய மிக்சி ஈஸியா கிளீன் பண்ண முடியுமா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இருக்கு. ஒரு மிக்சி அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஜார் தான் மிக முக்கியமான விஷயம். நம்ம போடக்கூடிய பார்ட் பொருளா இருக்கட்டும் எல்லாத்தையுமே எப்படி கிரைண்ட் பண்ண போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். அந்த வகையில வந்து 0.5 லிட்டர் 0.5 லிட்டர் 1.5 லிட்டர் 1.2 லிட்டர் அப்படின்னு சொல்லி பல விதங்கள்ல நம்ம இந்த மிக்சியை பிரிக்கலாம். அப்படி மிக்சிகளை பிரிக்கும் போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜார் மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்குது. ஸோ அந்த ஜார்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இனிஷியலா ஒரு மிக்சியில வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 ஜார் அப்படின்றது வந்து ஒரு நார்மல் கான்செப்ட். ஸோ அந்த 2 ஜார்ல ஒன்று வந்து மாவு அரைப்போம், இன்னொன்று வந்து சட்னி அரைப்போம், இல்லை வந்து அதுதான் இந்த பர்பஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ இருக்கிற மிக்சிகள் வந்து கிட்டத்தட்ட 4 ஜார் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சட்னி அரைக்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் பண்ண, இன்னொன்று மாவு வரைக்கும், இன்னொன்று வந்து ஜூஸ் பண்ண. ஸோ அந்த ஜூஸ் ஃபில்டர் வந்து உள்ளுக்குள்ளேயே ஃபில்டர் வராங்க, சீட்ஸ் தனியாக ஜூஸ் தனியாக பிரித்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ அதனால நீங்கள் வாங்கக்கூடிய மிக்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எந்த மாதிரியான ஒரு பிளேடை யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு வெளியே காசு கொஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னா ஜார் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. இதுதான் பேசிக் கான்செப்ட். அடுத்ததான் நீங்கள் வாங்க போகிற மிக்சியில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஜார்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்ம வாங்க போகிற மிக்சியில் லாங் டியூரபிலிட்டி எப்படி இருக்கு, அதாவது ஒரு சில மிக்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் 1500 ரூபாய்லாம் கொடுக்குறாங்க, பட் வந்து டியூரபிலிட்டி கிடையாது. 3 மாதத்துலேயே வந்து புகஞ்சிரும், நம்ம அதிகமாக அரைக்க லோடு கொடுக்க வந்து புகஞ்சிரும், அதுலனா வந்து காயில் போயிடும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதனால வாங்க போகிற மிக்சி வந்து லாங் அண்ட் டியூரபிலிட்டியாக இருக்கா, நல்ல ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் பில்ட் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாமே கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. நான் முன்கூட்டியே சொன்னது போல ஒரு விஷயம் இருக்கு, அதாவது டிசைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நம்மளுடைய மாடுலர் கிச்சன் இந்த மாதிரி கிச்சன்கள்லாம் வரதுனால டிசைன் வந்து ரூமுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ மிக்சியை வாங்குறோம். ஸோ அதனால டிசைன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ஸ் பார்த்து வாங்கிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சதா. அடுத்ததா ஒரு மிக்சிக்கு வந்து இதே துடிப்பாக இருக்கிறது வந்து வாட்ஸ், வோல்ட், அப்புறம் ஆர்பிஎம். வாட்ஸ் அப்படிங்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம், கண்டிப்பாக வந்து ஆர்பிஎம் அப்படிங்கிறது தான் அந்த வாட்ஸ் அது பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ அதனால வாட்ஸ் அப்படிங்கிறது 750 வாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக்சி வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாங் லைஃப் வரும். இன்னைக்கு நிதர்சனமான ஒரு மிக்சியில் வந்து ரேஞ்சாக கொடுக்குறது இதுதான். ஸோ அதனால இதை செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் வாங்க போகிற ப்ராடக்ட் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, அது ஜாரை சொல்கிறேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட்னா ஆர்பிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொட்டேஷன் பர் மினிட் எவ்வளோ சுற்றுது அப்படிங்கிறது ஆர்பிஎம் சொல்லுவாங்க. ஆர்பிஎம் ரொட்டேஷன் பர் மினிட் எவ்வளோ சுற்றுது அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. வோல்ட் வைஸில் வந்து 230 வோல்ட் வந்து இருக்கிறத பாருங்க, அப்போ தான் இந்த வாட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். அடுத்ததான் வாரண்டி, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் வாரண்டி அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அதனால வாங்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து 2 வருடம் வாரண்டி வர மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கு கம்மியாக வாங்கினா கண்டிப்பாக ஓர்த்தா இருக்காது. ஸோ அதனால வாரண்டி அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க, எந்த கம்பெனியில் பார்த்து வாங்குறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பல விதமான டெக்னாலஜி வந்துருச்சு மிக்சியில், வர்டெக்ஸ் ஃப்ளோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா சைல்ட் லாக் சேஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லாக் இருக்கு, ஏபிஎஸ் பிளாஸ்டிக் மெட்டீரியல் உருவாக்கி இருக்காங்களா, இந்த மாதிரியான ஃபீச்சர்கள்லாம் இருக்கு. ஸோ இதை தாண்டி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. எது பெஸ்டான ஒரு ஃபீச்சரோ அது எல்லாத்தையுமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. மிக்சி அப்படின்னும் போது அதுவும் ஒரு வீட்டுக்கு அன்றி ஈன்றி அமையாத ஒரு விஷயமா மாறி இருக்கு, அதனால செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. என்னென்ன பிராண்ட்லாம் ப்ரொவைட் பண்றாங்கன்னா விகார்ட், பிலிப்ஸ், பானசோனிக், பஜாஜ், ஹவல்ஸ், இந்த மாதிரியான பெரிய பெரிய பிராண்டுகளும் வந்து மிக்சி தயாரிப்புல ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான பிராண்ட்ல பார்த்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் சொன்ன விஷயங்களை சேர்த்து உங்களுக்கு எந்த மாதிரியான மிக்சி வாங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மிக்சி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அந்த லிங்கை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை தேடி பிடிக்கிறதுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக அது அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிக்கோங்க, டைரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கா இல்லையா, இல்லை இதை விட பெஸ்ட்டு வேணுமா அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நான் திரும்ப வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து லிங்கை ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த இந்த மிக்சி எப்படி பார்த்து வாங்கணும், எப்படி ஒர்க் ஆகுது, என்ன டைப்ல கிடைக்குது, என்ன ஃபீச்சர்ல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல பல சூப்பரான டெக் சார்ந்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், பக்கத்திலே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.